ஐ ஸ்டூடெண்ட் எக்ஸசைஸ் 3.2 ஃபோர்த் செம் பாருங்கள். ஃபோர்த் செம் வந்து என்னென்னா ஃபைண்ட் த பாலினாமியல் ஈக்குவேஷன் மினிமம் டிகிரி வித் ரேஷனல் கோஎஃபிஷியன்ட் ஹேவிங் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ அஸ் அ ரூட். அப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளுக்கு என்னென்னா இங்கே வந்து டூ சட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது சட்ஸாக கொடுத்துருக்காங்க. அப்போ அதை வச்சுட்டு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இங்கே ரூட் பி ப்ளஸ் ரூட் கியூங்கிற டேர்ம் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அதோடய மல்டிப்ள் ஆஃப் டேர்மும் நம்மளுக்கு என்ன வேணால் ரூட்டாக கிடைக்கும். ஸோ அப்போ சொல்யூஷன் எழுதிக்கலாம். இப்போ சொல்யூஷன் பாருங்கள், சொல்யூஷன் இப்போ சொல்யூஷன் எழுதுறீங்க. ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ரூட் வந்து ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ. அப்போ அதுமாதிரி நெக்ஸ்ட்டு ரூட்ஸ் வந்து எப்படிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீன்னு ஒரு ரூட் கிடைக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா மைனஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீன்னு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ரூட்டாக கிடைக்குன்னா மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ. அப்போ அந்த ஃபோர் ரூட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ ஃபோர் ரூட்ஸ் கிடச்சதுன்னா இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, ஃபஸ்ட்டு இந்த டூ ரூட் அடிச்சுட்டு டூ ரூட் எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறேன். அதேமாதிரி சேம் இங்கே டூ ரூட் எடுத்துகிட்டு இந்த டூ ரூட் எடுத்துகிட்டு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ டூ ரூட்ஸ் வந்து கிடச்சாலே அது வந்து என்ன ரூட்ஸாக கிடைக்கும் அப்படின்னா, டூ ரூட் அப்படின்னா நம்மளுக்கு அது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். அப்போ ரெண்டு டேர்ம் எடுத்துகிட்டு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணி நம்ம அதை வந்து என்ன செய்யப்போம் அப்படின்னா, ஒரு பவர் ஃபோர் வர மாதிரி வந்து ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். வாங்க எப்படி ஃபைவ் பண்ணலாம் பார்ப்போம். அப்போ ஃபஸ்ட்டு டூ ரூட்ஸ் எடுத்துக்கலாமா, ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீன்னு ஒரு ரூட் எடுத்துகிட்டேன் இன்ட்டு என்ன எடுத்துடலாம் அப்படின்னா ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீன்னு எடுத்துடலாம். இது ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், இது பீட்டான்னு வச்சுக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன, ஃபஸ்ட்டு சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஃபைன் பண்ணணும். இப்போ சம் ஆஃப் ரூட்ஸ் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரல் டேர்மாக எழுதிக்கலாம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஆல்ஃபா பீட்டா ஈக்குவல் டு ஜீரோ. அது ஈக்குவல் டு பாலினாமியல் கூட நம்ம எடுத்துக்கலாம். பாலினாமியல் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே கவனிங்க, இப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து ஃபஸ்ட்டு ஃபைன் பண்ணுங்கள். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்னென்னா ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ ப்ளஸ் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ. இப்போ இந்த டேர்மும் இந்த டேர்மும் கேன்சல் ஆகும். அப்போ நம்மளுக்கு ரெண்டு டேர்ம் ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் ஆட் பண்ணால் என்ன கிடச்சிடும் அப்படின்னா டூ ரூட் ஃபைவ்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அதேமாதிரி நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா வந்து ஃபைன் பண்ணுங்கள். இப்போ ஆல்ஃபா பீட்டா ஃபைன் பண்ணுறப்ப நம்மளுக்கு டேர்ம் வந்து என்ன கிடைக்கும், ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ இன்ட்டு ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீன்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ ரெண்டையும் வந்து ஸ்கொயர் பண்ண அப்படின்னா ஏ இது ஏ ப்ளஸ் ஏ மைனஸ் பி ஏ ப்ளஸ் பின்னு இருக்குது. அப்போ ஏ ஸ்கொயர் ரூட் ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் போகிறப்ப இங்கே ரூட் த்ரீ. ஓகேங்களா? ரூட் த்ரீ த ஹோல் ஸ்கொயர். அப்போ இது போகிறப்ப நம்மளுக்கு என்ன கிடச்சிதுன்னா ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும், இங்கேயும் ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகும். அப்போ ஃபைவ் மைனஸ் த்ரீன்னு கிடைக்கும். அப்போ ரூட் வந்து என்ன கிடச்சிடும் அப்படின்னா டூன்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ இந்த நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எப்படி கிடைக்குன்னு பாருங்கள். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ ரூட் ஃபைவ் எக்ஸ், நெக்ஸ்ட் டைம் என்ன கிடைக்கும், ரூட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ அப்படிங்கிற ஒரு பாலினாமியல் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அது ஈக்குவேஷன் நம்பர் ஒன்று கூட வச்சுக்கலாம். அப்போ அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, அடுத்து அனதர் டூ ரூட்ஸ் எடுத்துக்கிறோம், ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ. நம்மளுக்கு அடுத்த டேம் வந்து ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீங்கிற ரூட்ஸ் வந்து எடுத்துட்டோம். சேம் இதே மாதிரி வந்து என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் பண்ண போகிறோம். அப்போ ஃபஸ்ட்டு இது ஆல்ஃபான்னு வச்சுக்கலாம், இது பீட்டான்னு வச்சுக்கலாம். அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபைன் பண்ணலாமா? அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஃபைன் பண்ணிங்கன்னா எப்படி கிடைக்கிட்டு பாருங்க, ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ மைனஸ் ரூட் த்ரீ ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ. அப்போ இரண்டு கேன்சல் ஆச்சு அப்படின்னா இரண்டு ஆட் பண்ணுறப்ப மைனஸ் டூ ரூட் ஃபைவ்னு கிடைக்கும். அப்போ என்ன கிடச்சிது அப்படின்னா மைனஸ் டூ ரூட் ஃபைவ்னு எழுதிடலாம். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து என்ன, ஆல்ஃபா பீட்டா வந்து ஃபைன் பண்ணுங்கள். அப்போ ஆல்ஃபா பீட்டா ஃபைன் பண்ணுறப்ப டேர்ம்ஸ் வந்து எப்படி கிடைக்குதுன்னு பாருங்கள். சேம் அதே ரூட் தான், ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் த்ரீ இன்ட்டு மைனஸ் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் த்ரீ அப்படின்னு கிடைக்கும். அப்போ ஏ ப்ளஸ் பி ஏ மைனஸ் பின்னு இருக்குது. அப்போ நம்ம ஸ்கொயர் பண்ண அப்படின்னா ரூட் ஃபைவ் இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ரூட் த்ரீ
இந்த ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போ நம்ம செம் போகிறப்ப என்ன கிடச்சிட்டு அப்படின்னா இங்கே வந்து ஃபைவ்னு கிடைக்கும். இந்த ரூட்டும் இந்த ரூட்டும் கிடச்சாலும் ஸ்கொயர் பண்ணுறப்ப வந்து நமக்கு என்ன ப்ளஸ் வந்து மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிரும், அப்போ மைனஸ் த்ரீ. அப்போ இங்கே டம் வந்து என்ன கிடைக்குன்னா டூன்னு சொல்லி கிடச்சி இந்த ரூட். அப்போ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ண அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் த்ரீன்னு கிடச்சி சரி ப்ளஸ் டூ த்ரீல டூ. அப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் டூன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ ஈக்குவேஷன் நம்பர் டூ வச்சுட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஈக்குவேஷன் ஒன்றையும் ஈக்குவேஷன் நம்பர் டூவையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ ஈக்குவேஷன் நம்பர் ஒன் அண்ட் ஈக்குவேஷன் நம்பர் டூ எடுத்துகிட்டு ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணி டேம் வந்து ஃபைன் பண்ண போகிறோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூ. இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன் நான் ஃபஸ்ட் எழுதியிருக்கேன், அதுமாரி ஃபஸ்ட்டு லாஸ்ட் எழுதியிருக்கேன். ஏன்னா மைனஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம ஈஸியாக போகிறக்கா இப்படி எழுதுகிறேன். மைனஸ் டூ ரூட் ஃபைவ் எக்ஸ் ப்ளஸ் டூங்கிற டேம் வந்து எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இது எப்படி ஸ்பிட் பண்ண போகிறேன் அப்படின்னா இது ஒரு டேம் ஆகும், இது ஒரு தனி டேம் வைக்க போகிறேன். அதேமாதிரி இதுலேயும் இரண்டையும் ஒரு டேமாக ஸ்பிட் பண்ணி எடுக்க போகிறேன். நாங்கள் அப்படி எப்படி எடுக்கிறான்னு பார்த்தா, இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்தீங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஒரு டேமாக எடுத்தாச்சு. ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு மைனஸ் சாரி மைனஸ் ப்ளஸ் டூ ரூட் ஃபைன்னு எடுத்துடலாம். ஓகேங்களா? அடுத்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தீங்க அப்படின்னா இதேமாதிரி சேம் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இன்னொரு டேம் வந்து மைனஸ் ரூட் இது ஃபைவ் எக்ஸ். ஓகே, ரூட் ஃபைவ் ரூட் ஃபைவ் எக்ஸ். இல்லை இப்போ இதை பாருங்கள், இது ஏ இது ஏ ப்ளஸ் பின்னு இருக்கு, ஏ மைனஸ் பின்னு இருக்குது. அப்போ என்ன எடுத்தாலும் அப்படின்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருங்கிற டேம்லாம். அப்போ ஏங்கிற டேம் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ இந்த ஹோல் ஸ்கொயர் போட்டுடலாம். அதேமாரி வந்து மைனஸ் ரூட் ஃபைவ் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் வந்து போட்டோம். அப்போ இங்கே வந்து ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா இருக்குது. அப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அதை டிரைவ் பண்ண போகிறேன். அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம் அப்படின்னா ஏ ஸ்கொயர் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்போ எக்ஸ் பவர் ஃபோர் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட்டு டூ ஏபி. அப்போ டூ இன்ட்டு என்ன டைம் கிடையாது, டூ இன்ட்டு ஏபின்னு போகிறப்ப எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு டூன்னு போடுவோம். அடுத்து ப்ளஸ் பி ஸ்கொயர் போகிறப்ப டூ ஸ்கொயர். ஓகேங்களா? மைனஸ் இங்கே தனித்தனியாக கூட ரூட்டை போட்டுக்குங்க. அப்போ அங்கே வந்து டூன்னு கிடைக்கும் இன்ட்டு ரூட் ஃபைவ் போகிறப்ப ஃபைவ் வந்து ரூட் வந்து கேன்சல் ஆகி ஃபைவ். இப்போ இங்கே ஸ்கொயர் இங்கே ஃபைவ் எக்ஸ் ஸ்கொயர்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இதை வந்து நார்மலாக வந்து சால்வ் பண்ணிங்க அப்படின்னா சால்வ் பண்ணிங்க அப்படின்னா எப்படி கிடைக்குன்னு பாருங்கள். இப்போ எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் சாரி மைனஸில் ப்ளஸ் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுற ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா? ப்ளஸ் டூ ஸ்கொயர் போகிறப்ப அங்கே வந்து ஃபோர்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். இங்கே மைனஸ் என்ன கிடச்சிடும் அப்படின்னா டுவெண்ட்டி எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸ் ஸ்கொயருக்கு இங்கே ப்ளஸ் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயருக்கு. அப்போ மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈக்குவேஷன் என்ன கிடைக்குன்னு பாருங்கள். எக்ஸ் பவர் ஃபோர் மைனஸ் சிக்ஸ்டீன் எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் ஃபோருங்கிற ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகும். ரெக்கையோட ஈக்குவேஷன் வந்து ஃபார்ம் ஆகும்.